சமுத்ரா ஆப் நம்பர் ஒன் தமிழ் வீடியோ ஆப். ஆன்மீகம், தினசரி ராசி பலன், மாதாந்திர பலன், கிரக பயிற்சி பலன்கள், செய்தி, கல்வி, சினிமா, மருத்துவம், அழகு குறிப்புகள், அரசியல், தொழில் மற்றும் விவசாயம் சார்ந்த அனைத்து வீடியோக்களையும் உடனுக்குடன் பார்க்க டிஸ்கிரிப்ஷன்ல உள்ள லிங்க் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுங்க. சமுத்ரா ஆப். ஜனவரி மாதம் சனிக்கிழமை 23 சர்வரி ஆண்டு தை 10 நாள். கிருத்திகை முருகர் கோவில்களில் மிகப்பெரிய விசேஷமான தை கிருத்திகை இன்றைக்கு. மலை மேல் இருக்கக்கூடிய முருகனை தரிசனம் செய்து வாருங்கள். இன்றைய தினம் நன்மைகள் அதிக அளவில் நடக்கும். 6 நெய் தீபம் அல்லது 6 நல்லெண்ண தீபம் ஏற்றுங்கள். நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. ராகு காலம் 9 முதல் 10:30 வரை. குளிகை 6 முதல் 7:30 வரை. யமகண்டம் 1:30 முதல் 3 வரை. துலாம் ராசிக்கு சந்திராஷ்டமம். கிரக நிலைகளின் நிலவரம்: மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் சந்திரன் ராகு, விருச்சிகத்தில் கேது, தனுசில் சுக்கிரன், மகரத்தில் குரு, சூரியன், சனி, புதன். தை கிருத்திகை மிகவும் விசேஷமான நாள். முருகனுக்கு சிறப்பு ஆராதனை, சிறப்பு அபிஷேகம், அலங்காரம் நடைபெறும். முருகனை நம்புங்கள், நன்மைகள் அதிக அளவில் நடக்கும். இன்றைய ராசி பலன்களை காணலாம். மேஷராசி அன்பர்களே, திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். உடல் தோற்ற பொலிவில் சில மாற்றங்கள் உண்டாகும். செயல்பாடுகளின் தன்மைகளை அறிந்து செயல்படவும். ஆராய்ச்சி தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். அதிகார பதவிகளில் இருப்பவர்கள் பொறுமையுடன் செயல்படவும். மாணவ மாணவியர்கள் நன்றாக படிப்பார்கள். திறமைகள் வெளிப்படுகின்ற நாள். வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும். தற்சமயம் ஒரு சிறந்த வேலையாவது கிடைத்துவிடும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கக்கூடிய சூழல். மேஷராசி என்பவர்களுக்கு நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுகின்ற நல்ல நாளாக தென்படுகிறது. உங்கள் வீட்டில் மிகப்பெரிய விசேஷம் ஒன்று நடக்கும். அது தன வரவாக இருக்கலாம், திருமணமாக இருக்கலாம். ஒரு நல்ல விசேஷம் நடக்கப் போகிற ஒரு அறிகுறி உங்கள் வீட்டில் தென்படும். அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 2. அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். மாற்றமான நாள். ரிஷபராசி என்பர்களே, நண்பர்களுடன் கேளிக்கைகள் தொடர்பான செயல்பாடுகளில் ஈடுபட்டு மனம் மகிழ்வீர்கள். புதிய முதலீடுகள் தொடர்பான எண்ணங்கள் மேம்படும். நெருக்கமானவர்களின் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும். புதிய பயணங்களின் மூலம் மனதில் மாற்றங்கள் ஏற்படும். சுபகாரியங்கள் தொடர்பான செயல்பாடுகளில் அலைச்சல்கள் உண்டாகும். மாணவர்கள் நன்றாக படிப்பார்கள். வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும். வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கின்ற ஒரு நல்ல நாளாக தென்படுகிறது. விவசாய பெருங்குடி மக்களுக்கு லாபம் கிடைக்கின்ற நாள். அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 1. கிருத்திகை ரோகிணி மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு மனம் மகிழக்கூடிய ஒரு நாளாக இருந்தாலும் அலைச்சல்கள் நேரும். மிதுன ராசி என்பர்களே, உத்தியோகம் தொடர்பான பணிகளில் மேன்மையான சூழல் உண்டாகும். சகோதரர்களின் ஆதரவு கிடைக்கும். செயல்பாடுகளில் இருந்து வந்த தடைகளை அறிந்து கொள்வீர்கள். கடினமான செயல்களையும் எளிமையாக செய்து முடிப்பீர்கள். எதிர்பாலின மக்களின் மூலம் எதிர்பாராத உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். மாணவர்கள் கஷ்டப்பட்டு படித்தால் வெற்றி உறுதி. வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைத்துவிடும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கக்கூடிய நாள். சில பரிகாரங்கள் செய்து கொண்டால் மிகப்பெரிய வாழ்வில் முன்னேற்றத்தை அடைய நீங்கள் காத்திருக்கிறீர்கள். மிதுனராசி அன்பர்கள், இந்த திருவாதிரையில் பிறந்தவர்கள் பெருமாள் வழிபாடு செய்வது மிகப்பெரிய உத்தமம். ஸ்ரீரங்கம் சென்று ஒரு அர்ச்சனை செய்து வாருங்கள். நன்மைகள் அதிக அளவில் நடக்கும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 6. மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை உண்டாகும்.
கடகராசி அன்பர்களே, அரசாங்கம் தொடர்பான செயல்பாடுகளில் அனுகூலமான சூழல் உண்டாகும். பூர்வீக சொத்துக்களால் லாபம் ஏற்படும். தொழில் வகை போட்டிகளில் இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும். தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். பிள்ளைகளின் மூலம் சுப செய்திகள் கிடைக்கப் பெறுவீர்கள். நன்மைகள் அதிக அளவில் நடக்கின்ற ஒரு நல்ல நாளாக தென்படுகிறது. மாணவ மணிகள் நன்றாக படிப்பார்கள். தினக்கூலி தொழிலாளர்கள், தினசரி வேலைக்கு செல்லக்கூடிய நபர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றமான நாள். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கக்கூடிய சூழல். அதிஷதிசை தெற்கு எண் 9. புனர்பூசம் பூசம் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான நாள். பிரச்சனைகள் குறையக்கூடிய நாளாக தென்படுகிறது. சிம்மராசி அன்பர்களே, உறவினர்களுக்கிடையே செல்வாக்கு மேம்படும். உத்தியோகஸ்தர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். குடும்ப பெரியோர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள். துணிச்சலுடன் புதிய செயல்பாடுகளில் ஈடுபட்டு லாபம் அடைவீர்கள். சொத்துக்கள் தொடர்பான விவகாரங்களில் சாதகமான முடிவுகள் கிடைக்க நீங்கள் பெறுவீர்கள். அதிஷதிசை கிழக்கு எண் 8. சிம்மராசி அன்பர்கள், ஒரு மிகப்பெரிய உச்ச நிலையை அடையப் போகிறீர்கள். அதுவும் தொழிலில் நீங்கள் அடையப் போகிறீர்கள். கவனம் தேவை. மிகப்பெரிய பணப்பிராப்தம் கிடைக்கும். அதை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்துகிற பட்சத்தில் அடுத்த கட்டம் நகரக்கூடிய சூழல் உங்களுக்கு அமையும். மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கு மேம்படும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான நாளாக தென்படுகிறது. கன்னியாராசி அன்பர்களே, செயல்பாடுகளில் மந்தத்தன்மை உண்டாகும். மறைமுகமான தடைகளின் மூலம் காலதாமதம் ஏற்படும். மின்சாதன பொருட்களில் கவனம் வேண்டும். அக்கம் பக்கம் இருப்பவர்களின் விவகாரங்களில் தலையிடுவதை தவிர்க்கவும். சகோதரர்களிடம் விட்டு கொடுத்து செல்வது சாலச் சிறந்தது. மாணவர்கள் நன்றாக படிப்பார்கள். வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைத்துவிடும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மிகப்பெரிய சிக்கல்கள் எல்லாம் தீர்ந்துவிடும். அரசியலில் யாராவது ஈடுபட்டிருந்தால் கொஞ்சம் மேடை பேச்சுக்களில் கவனம் தேவை. இல்லை என்றால் தீராத வழக்குகளெல்லாம் உங்கள் மீது பாயக்கூடிய நாளாக தென்படுகிறது. விவசாய பெருங்குடி மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய அற்புதமான நாள். அதிஷதிசை தென்கிழக்கு எண் 3. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மந்தமான நாளாக இருந்தாலும் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் வேண்டும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு விட்டு கொடுத்து சென்றால் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய தூரம் வெகு தொலைவில் இல்லை. துலாம் ராசி அன்பர்களே, வியாபாரத்தில் தனவரவுகள் மேம்படும். உறவினர்களின் வருகையினால் மகிழ்ச்சி உண்டாகும். புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கப் பெறுவீர்கள். பொன்பொருள் சேர்க்கை சிலருக்கு ஏற்படும். போட்டிகளில் ஈடுபட்டு பரிசுகளை பெறுவீர்கள். மாணவர்களின் நினைவாற்றல் மேம்படும். எடுத்த காரியங்களில் இருந்து வந்த இடர்பாடுகள் விலகும். அதிஷதிசை வடமேற்கு எண் 8. சித்திரை சுவாதி விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு தனவரவுகள் மேம்படும். மாணவர்கள் நன்றாக படிப்பார்கள். விட்டு கொடுத்து சென்றால் மிகப்பெரிய உச்சத்தை நீங்கள் அடைய இருக்கிறீர்கள். வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைத்துவிடும். திருமண வயதில் இருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்கள் முருக வழிபாடு செய்தால் உங்களுக்கு மாங்கல்ய பிராப்தம் கிடைக்கும். விருச்சிகராசி அன்பர்களே, புதுவிதமான எண்ணங்கள் மனதில் தோன்றும். உத்தியோகஸ்தர்களுக்கு பணிகளில் முன்னேற்றமான சூழல் உண்டாகும். போட்டித் தேர்வுகளில் எண்ணிய எண்ணங்கள் ஈடேறும். உடைமைகளில் கவனம் வேண்டும். மக்கள் தொடர்பு பணிகளில் இருப்பவர்களுக்கு புதிய அனுபவம் கிடைக்கும். மாணவர்கள் நன்றாக படிப்பார்கள். தினசரி வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு வேலை கிடைத்து கொண்டே இருக்கும். பயம் வேண்டாம். இன்றைக்கு என்ன நடக்கப் போகிறது விருச்சிகராசி அன்பர்களுக்கு என்றால், நீங்கள் தேவையில்லாத ஒரு விஷயத்தில் நீங்கள் தலையிட்டு அதன் மூலம் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நாளாக தென்படுகிறது. அமைதியாக இருந்தால் வெற்றி பெறக்கூடிய சூழல் உங்களிடத்தில் வந்து சேரும். அதிஷதிசை தென்மேற்கு எண் 3. விசாகம் அனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமான நாள். அதாவது இந்த விருச்சிகராசியில் கேட்டை நட்சத்திரம் வந்து கோட்டை கட்டுவாங்கன்னு சொல்லுவாங்க. கேட்டை என்பது திருப்பதிக்கு சம்பந்தமான ஒரு நட்சத்திரம். கேட்டை நட்சத்திரக்காரர்கள் திருப்பதி சென்று வாருங்கள், திருப்பங்கள் நிறைவேறும்.
அதாவது விருப்பங்கள் நிறைவேறும், திருப்பங்கள் நடக்கும் உங்களுக்கு, கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு. ஏன்னா கொங்கண சித்தர் அங்கே ஜீவசமாதியானதாக ஒரு ஐதீகம். தனுசு ராசி அன்பர்களே, வெளியூர் தொடர்பான பயணங்கள் சாதகமாக அமையும், குழந்தைகளின் விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள், பூர்வீக சொத்துக்களை மாற்றி அமைப்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும், மாணவர்கள் பாடங்களில் முழு கவனத்துடன் படிக்கவும், மனதில் பழைய நினைவுகளின் மூலம் சோர்வு உண்டாகும், நினைத்ததையே அதாவது நடந்ததையே நினச்சிக்கிட்டு ரொம்ப மன கஷ்டம் படுவாங்க தனுசு ராசி அன்பர்கள். நம்ம 10 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி இருந்தால் நம்ம இப்படி இருந்திருக்கலாமா, இல்லை ஒருவேளை அப்படி இருந்தால் நம்ம இப்படி வாழ்ந்திருக்கலாமா, அதாவது சென்றதை நினைத்து கவலைப்படாதீர்கள், இனிமேல் என்ன நடக்கப் போகிறது என்று நினையுங்கள். தனுசு ராசி அன்பர்கள், 30 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கும், 20 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கும்லாம் நினச்சி நினச்சி ஃபீல் பண்ணுவீங்க. ப்ரெசன்ட் லைஃப்பை ஜாலியாக வாழ கற்றுக்கொண்டீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கை ஃப்யூச்சரில் சூப்பராக இருக்கும். இதுதான் மிகப்பெரிய பிரபஞ்ச ரகசியம். மாணவ மணிகள் நன்றாக படிப்பார்கள். வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைத்துவிடும். யாருக்காவது தினசரி ஒரு உதவி பண்ணுங்க, உங்களுக்கு வேலை வாய்ப்பு கதவானது திறந்து கொண்டே இருக்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு N6, மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்கள் சாதகமாகும், வெற்றி பட்டிகட்டுகள் திறக்கும். மகர ராசி அன்பர்களே, மனை தொடர்பான செயல்பாடுகளில் லாபம் மேம்படும், விவசாயம் தொடர்பான பணிகளில் இருந்து வந்த இழுபறிகள் அகலும், மனதில் புதிய புத்துணர்ச்சியுடன் செயல்படுவீர்கள், சுபகாரியங்கள் தொடர்பான செயல்பாடுகளில் எண்ணங்கள் ஈடேறும், தன வரவுகளின் மூலம் சேமிப்புகள் அதிகரிக்கும். மாணவர்கள் நன்றாக படிப்பார்கள், வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழல். மகர ராசி அன்பர்கள், ஒரு மிகப்பெரிய உச்ச நிலையை இன்று நீங்கள் அடைவீர்கள். அதாவது வேலை பார்த்து கொண்டிருப்பவர்களாக இருந்தால் உங்கள் நிறுவனத்தில் உங்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கான சூழல் இருக்கிறது. அதிர்ஷ்ட திசை கிழக்கு N3, உத்திராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இழுபறிகள் அகலும். கும்பராசி அன்பர்களே, வியாபாரத்தில் புதிய திட்டங்களால் லாபம் அதிகரிக்கும், இளைய சகோதரர்களால் எதிர்பார்த்த அனுகூலம் உண்டாகும், மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும், தகவல் தொடர்பு துறையில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றமான வாய்ப்புகள் ஏற்படும், பணியில் திறமைக்கேற்ற பாராட்டுகள் கிடைக்கப் பெறுவீர்கள், மாணவ மணிகள் நன்றாக படிப்பார்கள். கும்பராசி அன்பர்கள் கொஞ்சம் அதீத கான்ஃபிடென்ஸ் அதிகம். கும்பராசி அன்பர்கள் இதை பண்ணிடலாம், இதை செஞ்சிடலாம் அப்படின்னு பண்ணுவீங்க. சில நேரத்தில் அது கிளிக் ஆகும், சில நேரத்தில் கிளிக் ஆகாது. பொதுவாக இப்போ கும்பராசி அன்பர்கள் திருமணம் ஆகியிருந்தால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும், பிரிவுலாம் நடக்கும். இப்போ நீங்கள் தேவையில்லாமல் எதனா பேசுவீங்க, உங்கள் ஒய்ஃப் கோச்சிக்கிட்டு ஊருக்கு போயிடுவாங்க, அது மாதிரியான ஒரு கிரக சூழ்நிலையெல்லாம் இருக்கிறது. சார் அதுக்கு என்ன சார் பண்ணணும்னா அமைதியாக இருக்கணும. இல்லை சார் பிரிவே வரக்கூடாது சார் அப்படின்னா என்ன பண்ணுறது? எழுதியிருக்கிறது நடந்தே தீரும், சின்ன சண்டையாவது வரும். அதில் எப்படி தற்காத்து கொள்வது என்றால் சனி பகவானை தரிசனம் செய்யுங்கள், நன்மைகள் அதிக அளவில் நடக்கும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு N9, அவிட்டம் சதயம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு லாபம் அதிகரிக்கும். சார் அதாவது இந்த குடும்ப சண்டைலாம் வரக்கூடாது, கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு டெம்பிள் சென்னையில் சைதாப்பேட்டையில் இருக்கிற காரணீஸ்வரர், அந்த காரணீஸ்வரரை போய் தரிசனம் செய்து வந்தால் உங்களுக்கு மிக பெரிய குடும்ப ஒற்றுமை ஏற்படும், கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்படும் சார். போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. மீனராசி அன்பர்களே, கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மனக்கசப்புகளை மனம் விட்டு பேசுவதன் மூலம் தெளிவு பிறக்கும், அனுபவ அறிவு மேம்படும், வாக்குறுதிகளை நிறைவேற்றுவீர்கள், உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும், முன்கோபமின்றி செயல்படுவது உங்களின் மீதான நம்பிக்கையை மேம்படுத்தும். மாணவர்கள் நன்றாக படிப்பார்கள், சில மந்தத்தன்மையான சூழல் இருக்கலாம், வேலை தேடி கொண்டிருப்பவர்கள் நல்ல வேலை கிடைக்க நாராயணன் ஸ்ரீமன் நாராயணனை பிரார்த்தியுங்கள், நல்ல வேலை உங்களுக்கு கிடைத்துவிடும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கக்கூடிய சூழலாக இது இருக்கின்றது. தினசரி கூலி தொழிலாளர்களுக்கு நன்மைகள்
செய்யுங்கள், உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு எண் 1, புரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு பிறக்கும். வாழ்க வளமுடன், வணக்கம். சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் 1 சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன், உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க, உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க.